அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். 2021-22 ஸ்டேட் போர்ட் 12 வகுப்பு மாணவர்களுக்கு 19/1/2022 அன்று முதல் திருப்புதல் தேர்வு துவங்கப்பட உள்ளது. இதுக்கான டைம் டேபிள் மற்றும் போர்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இந்த வீடியோவில் 19/1/2022 வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்களில் எப்படி நம்ம இந்த கெமிஸ்ட்ரியை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஸ்டடி பிளானை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 19/1/2022 வரைக்கும் நம்ம கையில் 15 நாட்கள் தான் இருக்குது. இந்த 15 நாட்களில் 5 அலகுகளை நம்ம தயார் செய்து முடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும், இன்னும் பிற பாடங்கள் இருக்குது, ஸோ அதையும் நீங்கள் படிக்கணும். அப்போ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் கொஞ்சம்தான் டைம் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து இதுக்கான பிளானை பண்ணணும். இப்போ நான் கெமிஸ்ட்ரிக்கான பிளானை கொடுத்துருக்குறேன். 5 யூனிட் தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் 3/1/2022 போயிடுச்சு. 4/1 அன்னைக்கு உலோகவியல் முடிச்சிருக்கணும். 6/1 அன்னைக்கு பி தொகுதி தனிமங்கள் 1, அதாவது 2வது பாடம் முடிச்சிருக்கணும். 8/1/22 அன்றைக்கு திடநிலைமையையும் 10/1/22 அன்றைக்கு வேதிவினை வேகவியலையும் நீங்கள் முடிச்சிருக்கணும். 12/1/2022 அன்னைக்கு ஹைட்ராக்சி சேர்மங்கள் பாடத்தில் ஃபீனால்களுக்கு முன்னாடி வரைக்கும் முடிச்சிருக்கணும். 14/1/2022 அன்னைக்கு ஃபீனால்களும் முடிச்சிருக்கணும், அதாவது அரோமேட்டிக் அல்கோஹால்கள் இல்லையா, அதுவும் ஈத்தர்களுக்கு முன்னாடி வரைக்கும் முடிச்சிருக்கணும். அடுத்த நாளே நீங்கள் ஈத்தர்களும் முடிக்கணும். ஸோ ஹைட்ராக்சி சேர்மங்கள் மற்றும் ஈத்தர்கள் பாடத்தை மட்டும் நம்ம 1, 2, 3, 4 நாளில் எடுத்திருக்கோம். ஸோ நடுவில் ஒரு நாள் கேப்பு. 17/1 அன்னைக்கு மாதிரி தேர்வுக்கான வினாத்தால் தமிழ் வழியிலையும் நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ இருக்கிற டேஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. மற்ற சப்ஜெக்ட்ஸையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், அதை ஞாபகம் வச்சுக்கணும். நம்மளை திசை திருப்புகிற அத்தனை விஷயங்கள்லேருந்தும் நீங்கள் விலகி இருக்கணும். ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும், இன்டர்நெட் ஆகட்டும், ஃபோன் ஆகட்டும், டிவி ஆகட்டும், எல்லாத்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு படிக்கிறதுல மட்டுமே எல்லா நேரத்தையும் ஒரு ஒரு நிமிஷத்தையும் கண்டிப்பாக நீங்கள் செலவு பண்ணணும், கான்சென்ட்ரேட் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அப்போ மட்டும்தான் இந்த எக்ஸாமில் நீங்கள் நல்ல மார்க் எடுக்க முடியும். இப்போ ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பாடத்துலையும் புத்தகத்தோட பிற்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்கள், அது இல்லாமல் இரு மதிப்பெண், மூன்று மதிப்பெண் எல்லாமே புத்தகத்திலோட பிற்பகுதியில் இருக்க வினாக்கள் எல்லாம் நீங்கள் தரவு பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் புக்கு உள்ளே, அதாவது அந்த பாடத்து உள்ளே இருக்கிற ஒரு ஒரு பக்கமாக பாருங்கள் என்னென்ன க்வெஸ்சன்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸோ அதெல்லாம் நீங்கள் தரவு பண்ணுங்கள். இப்போ இதை வந்து நீங்கள் எப்படி ரிவிஷன் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த பாடத்தெல்லாம் படித்து முடிச்சுட்டு நம்ம வந்து வேதியியல் சவால்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். போன வருஷம், இந்த வருஷமும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த க்வெஸ்சன்ஸை இந்த பாடம் பேஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஹைட்ராக்சி சேர்மங்கள் மற்றும் ஈத்தர்களுக்கு தான் நான் இந்த வருஷம் இது வரைக்கும் அப்லோட் பண்ணலாம். அதையும் நான் வந்து 15/1/2022 நான் அப்லோட் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் நம்ம மாதிரி தேர்வு நம்ம அதுக்கும் தயாராக போகிறோம். ஸோ இந்த 5 பாடத்தையும் படிக்கிறப்ப நீங்கள் நான் சொன்ன மாதிரி படிச்சுட்டு மீதி டைம் இருக்கிறப்ப நீங்கள் இது வரைக்கும் எழுதின ரிவிஷன் டெஸ்ட்டு, யூனிட் டெஸ்ட்டு, இந்த க்வெஸ்சன்ஸ் ஆல்ரெடி பழைய க்வெஸ்சன் பேப்பர் அதில் இருக்க க்வெஸ்சன்ஸ் இது எல்லாமே நீங்கள் தரவு பண்ணுங்கள், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முக்கியமாக ஃபார்முலாஸ், ஈக்குவேஷன்ஸ், ஸ்ட்ரக்சர்ஸ் இது எல்லாத்தையுமே நல்லா தரவு பண்ணுங்கள், நிறைய தடவை எழுதி பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் மிக 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 அதிக மதிப்பெண்கள், ஏன் அதிக மதிப்பெண்கள்னு சொல்லணும், சென்டம் கூட நம்மளால் கண்டிப்பாக வாங்க முடியும். நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். காட் பிளெஸ் யூ.